அடிப்படை வசதியின்றி வியாபாரிகளின் வருகை வெகுவாக குறைந்து வரும் புகழ்பெற்ற மணப்பாறை மாட்டு சந்தை குறித்து தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருப்பது நாம் அறிந்ததே. அப்படி பார்க்க போனால் மணப்பாறைக்கு இரண்டு சிறப்புகள் உண்டு. ஒன்று முறுக்கு, மற்றொன்று மாட்டுச்சந்தை. மாட்டுச்சந்தைக்கு ஒரு சிறப்பு இருப்பது போன்று மாட்டுச்சந்தைக்கு வருபவர்களுக்கு தங்க இடம், குடிக்க நீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் சந்தி சிரிக்கும் சந்தையாக மாறிக்கிடக்கிறது என்பதே சந்தைக்கு வருபவர்களின் கூக்குரல். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மதியானம் தொடங்கி புதன்கிழமை மதியானம் வரைக்கும் இந்த சந்தை நடக்குது, மாட்டு சந்தை. இங்கே வந்து பொதுமக்கள் வந்து கடைசியில் பல கோடி ரூபாய்க்கு வந்து வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்குது. மணப்பாறை நகராட்சிக்கே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளோ வர்த்தகம் நடந்துக்கிடக்கூடிய அந்த மாட்டு சந்தை வந்து பொதுமக்கள் வந்து இங்கே இருக்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும், மாட்டு சந்தை வெளி மாநிலத்திலேருந்து வர்றாங்க, இது இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலேருந்து இந்த மாட்டை கொண்டுக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு பார்த்தா அடிப்படை வசதிங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் கழிப்பிட வசதி, அவங்களுக்குரிய அந்த ரூம் தங்குவதற்கான ஓய்வறைகள் இப்படி எதுவுமே கிடையாது. இதனால வந்து காலப்போக்கில் வந்து இதோடைய வரத்து மாட்டு சந்தையினுடைய இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தில் உள்ள கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை என பெரும்பாலான மாவட்டங்களிலிருந்தும் விவசாயிகள், வியாபாரிகள் வந்து செல்லும் சந்தை மணப்பாறை மாட்டுச்சந்தை. கறவை மாடுகள், உழவு மாடுகள், நாட்டு பசுக்கள் என ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வரும். செவ்வாய் மாலை தொடங்கி புதன்கிழமை மதியம் வரை சுமார் 5 கோடி ரூபாய் வரை விற்பனை நடைபெறும் மணப்பாறை மாட்டுச் சந்தைக்கு வருபவர்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என்ற ஒற்றை குரல் ஓங்கி ஒலிக்கிறது. தண்ணி வசதியும் இல்லை, ரெண்டாவது தங்கறதுக்கு ஒரு வசதியும் இல்லை, லைட்டு வசதி சுத்தமாக இல்லை. அப்படியே சந்தை வெளியில இருந்து வர்றவங்க நலுவடைஞ்சு போயிடுறாங்க, மாடு விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல. இது மாதிரிலாம் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், அதை ஆணையர்களை தயார் பண்ணி எங்களுக்கு இந்த வசதியை செஞ்சு கொடுத்தா தேவலாம்னு நாங்கள் பார்க்குறோம். இந்த லைட்டு வசதி, தண்ணி வசதி, சந்தை நலுவடைஞ்சிக்கிட்டே இருக்குது, மாடு வரமாட்டேங்குது, மாடு நாங்களும் விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல. நெய்வேலியிலேருந்து வர்றோம், நாங்கள் ஒரு குடிநீர் வசதியும் இல்லை, ஒரு லைட் வசதியும் இல்லை, பாத்ரூம் போலியும் இல்லை, ரொம்ப சிரமப்படுறோங்க. நைட்டு படுக்கிறது கூட பெரிய சிரமமாக இருக்குது, வியாபாரிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். பார்த்து கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி கொடுங்க. சமீப காலமாக சந்தைக்கு மாடுகளை விற்க வந்த பல விவசாயிகள் தங்களின் மாடுகளை விற்க முடியாமல் திரும்பிச் செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வியாபாரிகளின் வருகையும் வெகுவாக குறைந்துவிட்ட நிலையில் மனித தலைகளாக காட்சியளிக்கும் மணப்பாறை மாட்டுச்சந்தை மாடுகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் வர்த்தகமும் வெகுவாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுகிறது. சந்தையை பொறுத்தவரை இரவில் மாடுகளை அழைத்துச் செல்ல அனுமதி இல்லை என்பதால் செவ்வாய்க்கிழமை மாலையே மாட்டை வாங்கிவிட்டாலும் புதன்கிழமை காலையில்தான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது வகுக்கப்படாத விதி. இதேபோல் மாடுகள் உள்ளே கொண்டு செல்வதற்கும் வாகனங்கள் செல்வதற்கும் நகராட்சியின் சார்பில் ஏலம் எடுத்த ஒப்பந்தக்காரர்களின் மூலம் வரி வசூல் செய்யப்படுகின்றது. அதற்கான தொகையை செலுத்திவிட்டுத்தான் சந்தைக்குள் மாடுகளை கொண்டு செல்ல முடியும். மாடு வாங்க வந்திருக்கேன், மாடை விற்க வந்தேன், என்ட்ரன்ஸ் நுழையும் பொழுது எந்த ரசனையுமே இல்லாமல் ஒரு 300 ரூபா பணம் கொடுங்க, 400 ரூபா பணம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. கொடுக்கல அப்படின்னாக்க உள்ளுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 10 பேர் மிரட்டுறாங்க. சரி, அதையும் பயந்துட்டு பணத்தை கொடுத்து உள்ளுக்கு வந்தால் ஒரு குடிநீர் வசதி இல்லை, லெட்டின் பாத்ரூம் இல்லை, ஒரு லைட்டு வசதி இல்லை, உட்காரதுக்கு இடம் இல்லை, ஒரு குப்பை போட்டில் போய் வேண்டி மாட்டை கட்ட வேண்டியதாக இருக்குது, ஒரு பாத்ரூமை ஒட்டி போய் நாங்கள் படுத்துருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் ஏதாவது போய் கேள்வி கேட்டால் எங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து கீழே வைக்க நாங்கள் பணம் தராங்க, நீங்கள் யாருங்க எங்களுக்கு ஆள் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதனால் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரோ இல்லை வட்டாட்சியரோ இல்லை ஆர்டிஓவோ இல்லை நகராட்சியில் உள்ள அதிகாரியோ நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நான் சொன்ன அத்தனை அதிகாரிகள் நான் லெட்ரு கொடுப்பேன். அந்த லெட்டர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாக்க இந்த அதிகாரி மேலே நான் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். மணப்பாறை நகராட்சிக்கு அதிக தொகையை பெற்றுத்தருகின்ற ஒரே சந்தை மணப்பாறை மாட்டுச்சந்தை தான் என்ற நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதுதான் அனைவரின் குமுறலாக ஒலிக்கின்றது.
முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.